நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணிப்போகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலையே ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை, இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்பிற்கேற்பவே நடக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனியல்புக்கேற்ப நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக்கொள்ளும் போது நீங்கள் மனித போக்கில்தானே நடக்கிறீர்கள். அப்பல்லோ யார், பவுல் யார், நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருக்கிற பணியாளர்கள் தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகிறார்கள். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள் 33. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். 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 ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 4:38 வாக்கிலிருந்து 44 வாக்கு வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகிலே நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்திலே எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறை மகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி
பேச விடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையிலே இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவிலே உள்ள தொழுகை கூடங்களிலே நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.